ஹை டு ஆல் எபிசோட்ஸ் ஆஃப் ரேர் கேம்ஸ் அப்படின்ற சீசன் நம்ம எந்த கேம் பத்தி பார்க்க போறோம்னா பாப் ஸ்லிட்ச். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்னா மூவ் அப் அண்ட் டவுன், மேலே கீழே மூவ் ஆகுறது. ஸ்லிட்ச் அப்படின்னா இப்போ கார் பஸ் அப்படின்னு இருக்கு, ஆனால் அது ஃபோர் வீலர். அதே மாதிரி சைக்கிள் பைக்னு இருக்கு, அது டூ வீலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோவோ ஐஸ் சர்ஃபேஸ்ல ஒரு வெஹிக்கல் ஸ்லைட் ஆகி போகுது அப்படின்னா அது ஸ்லிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த கேமுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். 1848 காஸ்பர் பேட்ரூப் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல் சம்மர் டைம்ல நல்லா பீக்காக வந்து சேல்ஸ் ஆகுது, ஆனால் வின்டர் டைம்ல அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ கஸ்டமரை வந்து அவர் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஹோட்டலை ஒரு ஐசிங் சர்ஃபேஸாக மாத்திடுறாரு. மாத்திட்டு டைனிங்க்கு சர்வ் பண்ணுற ஃபுட்டை இந்த ஸ்லிட்ச் அப்படின்ற வெஹிக்கல் மூலயமா அவர் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இது இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்றாங்கன்னா 1884 சுவிட்சர்லாண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் கேமா நடத்துறாங்க. ஆனா இது எங்க நடத்துறாங்க பாத்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டன்ல மேல இருந்து கீழே வரைக்கும் மூவ் ஆகுற ஒரு கேமா வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 1897 இதுக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்துலயே என்னதான் நம்ம வந்து ஸ்னோ மவுண்டன் நடத்தினாலும் அதுல ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றனால ஆர்டிபிஷியலாக நம்ம ஒரு ஸ்லைடிங் ட்ராக் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 1902 ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியலாக இந்த ஐசிங் ஒரு ட்ராக் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராக் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரைட்டான ட்ராக்காக தான் இருக்கு, அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற ட்ராக்காக மாற்றுறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் ட்ராக் மேலே ஐசிங் ஒரு ஐஸ் ஃப்ளோர் மாதிரி செட் பண்ணுறாங்க. இதில் ஆடப்படுற ஸ்லிட்ச் பார்த்தீங்கன்னா உடன் ஃபுல்ல தான் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபராக மாற்றுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு லைட் வெயிட் மெட்டலாக மாற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1923 இதுக்குன்னு ஒரு கவர்னிங் ஆர்கனைசேஷனாக வரணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் பாப்ஸ்லீஸ் அண்ட் ஸ்கெலிட்டன் ஃபெடரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1924 வின்டர் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் 4 பிளேயர் ஆடுற மாதிரி பாப்ஸ்லீஜும், தென் 1932 பார்த்தீங்கன்னா 2 மென்ஸ் ஆடுற மாதிரி பாப்ஸ்லீஜும், தென் அதுக்கப்புறம் 83 உமன்ஸ் 4 பிளேயர், தென் 2002 விமன்ஸ் 2 பிளேயர், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2022 மோனோபாப், அதாவது சிங்கிள் பிளேயர் சிங்கிள் விமன் மட்டும்தான் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200-1300 மீட்டர் லாங் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிட்ஜ் மூலமாகவே அவங்க தள்ளிட்டு வந்து அதுக்கப்புறம் அதில் ஏறி உட்காந்து தான் அந்த ட்ராக்ல வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்லிட்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்கும்னா 3.8 மீட்டர் லென்த் இருக்கும், அதாவது 4 பேர் டிராவல் பண்ணும்போது. அதே 2 பேர் என்னும்போது 2.7 மீட்டர் லென்த்தில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென் விமன் ரெண்டு பேருமே போகிறாங்க, ஆனாலும் அவங்களோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அரௌண்ட் 85 ஆவரேஜ் பண்ணும்போது 85 கேஜிக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஐசிங் சர்ஃபேஸ் வந்து இவ்வளோ வெயிட்டு தான் அந்த தாங்கும் அப்படின்ற இருக்கிறனால அந்த ஸ்லிட்ஜோட வெயிட்டும் அந்த பிளேயரோட வெயிட்டும் கேல்குலேட் பண்ணி ஆவரேஜாக பிளேயரோட வெயிட் வந்து 85 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து வின்னிங் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னா யார் வந்து சீக்கிரமா கம்மி டைம்ல வந்து ஃபினிஷிங் டெஸ்டினேஷன் வந்து அடைகிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டிராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணலாம் ஆவரேஜா, ஆனா வேர்ல்ட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேற எதனா இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இல்ல ரேரான கேம் உங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை எடுத்து நான் பேசுறேன். இதே மாதிரி வேற ஒரு ரேரான கேமோட வேற ஒரு எபிசோட சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.